ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கேம் பை தமிழ். உங்கள் அனைவரையும் ஈவில் நான் டூவுக்கு அனுப்பிட்டு வரவேற்கிறேன். போன தடவை தான் நம்மளால் கேட் எஸ்கேப் பண்ண முடியல, ஸோ இந்த தடவை கண்டிப்பாக பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி வீடியோ டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். 20 மினிட்ஸ்க்கு மேலேயும் போகலாம், ஏன்னா நான் பசுலோடு சேர்த்து தான் பண்ண போகிறேன். போன வாட்டி வந்து கட்டி எடிட்டிங்கில் வந்து பசிலை ஸ்கிப் பண்ணியிருப்பேன், இந்த வாட்டி ஸ்கிப் பண்ணி போகிறதில்ல. ஏன்னா பசிலுக்காகவே சில பேர் பார்க்கலாம்ல என்னென்ன பசில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே, அதுக்காக தான் பசிலை ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்ன இருக்குது இந்த கேமில் எஸ்கேப் பண்ணி என்ன பிரயோஜனம், அதனால் பசுலோடு தான் போட போகிறேன். அந்த பசிலை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது சொல்லிக்கிட்டே தான் நான் விளாட போகிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு அப்புறம் ஹசார் எண்டிங்கை பண்ண போகிறேன்னா ட்ரூ எண்டிங். அது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வந்து அதில் இருக்கிற பூ அந்த பெரிஸ் எல்லாம் ஸ்பான் ஆகிறதுக்கு வந்து ஒரு சில பர்டிகுலர் ஸ்டேஜில் மட்டும்தான் அதெல்லாம் ஸ்பான் ஆகும். உடனே நம்ம வந்து கேம் பிளேவை போட்டோம்னா அதெல்லாம் அந்த பூவெல்லாம் ஸ்பான் ஆகாது, ஸோ அது கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அந்த பூவெல்லாம் ஸ்பான் ஆகிற ஸ்டேஜ் கரெக்டாக வந்துச்சுன்னா நான் அந்த டைமே வந்து வீடியோ போட பார்க்குறேன். நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன், இவ்வளோ நான் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் இவ்வளோ நான் டூ இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஐஸ்கிரீம் வேறு வரப்போகிறது. ஓகே, ரொம்ப பேசாமல் நம்ம கேம்குள்ளே போயிடலாம். ஓகே, போன வெளியில் சொன்ன மாரி தான் எனக்கு இந்த பாட்டெல்லாம் பாட வராது, டயலாக்ஸ் வந்தால் மட்டும் பேசலாம். இவங்க தான் நம்ம ஈவல்லன் சின்ன இளம் பருவத்தில் இருக்கும்போது எடுத்த புகைப்படம். இது முதுமை பருவத்தில் இருக்கும்போது எடுத்த புகைப்படம். ஓகே, இது அவங்க மகள் ஈவல்லனுடைய மகள் ஈவல்லன். இவங்க பேர் சிஸ்டர் மேடலின். இவங்களோட பொண்ணு வந்து ஏதோ டிவி விபத்தில் இறந்து விடுவார்கள், ஏன்னா அந்த ஃபோட்டோ வந்து கருகிற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஓகே, ரெண்டு பேரும் ஒரே ஜாலியில் இருக்கிறாங்களா, அப்புறம் அம்மா பொண்ணுன்னு அப்படி தானே இருப்பாங்க. சிஸ்டர் மேடலின், இந்த இடத்துல இவங்க மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க, மற்ற எல்லாரும் இவங்க போட்டு தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து போன வாட்டியே சொல்லியிருப்பேன், ஜீசஸை வழிபடலை, ஒரு இதை தான் வழிபடுறாங்க, ஒரு சாத்தானை தான் வழிபடுறாங்க இவங்க பொண்ணை வர வைக்கிறதுக்காக. ஏன்னா ஜீசஸ் கிட்டே எவ்வளோ கேட்டாலும் செத்து போன பொண்ணு திரும்ப வராதில்ல, அதனால் தீய வழியில் அவங்க பொண்ணை வர வைக்க பார்க்குறாங்க, எப்படியாவது கொண்டு வரணும்னு. அதுக்கான முயற்சிகளை தான் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க, நிறைய புக்ஸ் எல்லாம் படித்து எப்படி கொண்டு வரலான்னு. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணி அவங்க பொண்ணை எப்படி கொண்டு வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்காக அந்த தீய சக்திக்கு நம்மளை பலி கொடுக்கறதுக்காக இங்கே நம்மளை வந்து அடைச்சி வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து அந்த தீய சக்திக்கு அந்த பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சு போகணும் இந்த கேமில், அதான் இப்போதைக்கு கான்செப்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து எழுந்திரிச்சிட்டோம், நம்ம மயக்கத்துலேருந்து கதவை சாத்திரி நம்மளை வந்து மிரட்ட போகிறாங்க பாருங்கள் மிஸ்ஸு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு புரியிற மாதிரி சொல்லியிருப்பேன் இவனோட மொத்த ஸ்டோரியும் ஒரே இதில். ஆ, வந்துட்டாங்கப்பா மிஸ்ஸு, போன வாட்டி சொன்னது தான். நான் எங்கே இருக்கேன், நீ கொஞ்சம் நேரமாவது வாயை மூடலைன்னா நான் என் சின்ன நண்பர்களை திறந்து விட்டுருவேன், அதனால் வாயை முட்டுருன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க ஒரு சின்ன பையனை. நம்ம ஆனா பெண்ணான்னு கூட தெரியல, ஆனால் குரலை வச்சு பார்த்தா ஆனா தான் இருக்கும், வயிற்றில் வாய் இருக்கிற கோயி. இதெல்லாம் நம்மளை மாரி இருக்கிற எவ்வளோ நேரம் தூங்குவோங்கிற மாரி கேட்குறாங்க. நம்மளை மாரி இருந்த சின்ன பசங்களை தான் இந்த மாரி கோழியாக மாற்றிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ. இல்லை இல்லை இல்லை, இதுங்கெல்லாம் கோழிங்க தான், இதுங்களை வந்து இந்தமாரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மாற்றிருக்கிறாங்க சேவல்கள். ஓகே, கேம் பிளே வந்துருச்சு, நம்ம கேம் பிளே ஆரம்பிக்கலாம். முடிட்டும் சீக்கிரம் முடிஞ்சு தொலையன். சரி, ஓகே, ஆரம்பிச்சாச்சா, ஏதாவது கிடைக்குமா? இந்த பொட்டிக்குள்ளே எப்போவுமே ஒன்றும் இருக்காது, இப்போவும் ஒன்றும் இல்லை. ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ ட்ரூ எண்டிங் பண்ணக்குள்ள தான் அதெல்லாம் தேவைப்படும் நமக்கு, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு கிளாஸ் ரூமுக்கு போவோம், அங்கே போய் நம்ம தேவையான ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அதாவது கார்டனுக்கான கீக்கு வேணும் நமக்கு, கார்டன் ஏரியாக்கான கீ. அதுக்குள்ளே தான் கட்டேர் இருக்கும், ஆனால் ஒரு க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே. ஓகே, வந்து விட்டோம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சத்தம் போடாமல் போகலான்னு பார்த்தா இதுங்களே சத்தத்தை எழுப்பிட்டு இருக்குது கருமா. இது ஆனால் இந்த சத்தத்துக்கெலாம் வரமாட்டாங்க, ஏன்னா நான் ஈஸியில் தான் விளாட்றதால பெருசாக அவங்க வந்து என்னை கண்டுக்க மாட்டாங்க. ஹார்டில் விளாட்லாம், அதை வேணால் பின்னாடி ட்ரை பண்ணலாம். இப்போ இப்போதைக்கு நம்ம இந்த கேமை முடிச்சிடலாம், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெனா விட்டா இங்கே வந்து ஸ்கேல் இருக்குது, அதை நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம அட்டிக்கு போகக்குள்ள. அதுக்கு முன்னாடி கார்டன் ஏரியாக்கான கீயை தேடுவோம். ஓகே ஓகே, ரெண்டாவது ஆறு. ஆ, கார்டன் ஏரியாக்கான கீ கிடச்சிருச்சுப்பா. நம்ம உடனே போய் கார்டன் ஏரியாவுக்கு போய் அங்கே வந்து நம்ம பேட்ரி எடுக்க போகிறோம். நம்ம பேட்ரி எதுக்குன்னா அதை நான் போக போக சொல்கிறேன். அதெல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஓகே, இங்கே வந்து இந்தமாதிரி சுவிட்சஸ் இருக்க பாருங்கள்,
இதெல்லாம் அழுத்தணும்னா வச்சுங்க, க்ரீன் ஹவுஸில் இருக்கிற பவர்லாம் ஆஃப் ஆகிடும். எதுக்காக ஆஃப் பண்ணுறோன்னா, இந்த க்ரீன் ஹவுஸ்லாம் ஒரு பேட்டரியில் இயங்கிட்டு இருக்குது. ஸோ அந்த பேட்டரியை நம்ம வந்து கட்டர் போட்டு எடுத்துக்கணும். இந்த சைடு பார்த்தா கட்டர் இல்லை, என்னடா ஆச்சுன்னு நான் தேடிட்டு இருந்தேன் நான். ஸோ இங்கேயும் பார்த்தா கட்டர் இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் அந்த பூவெல்லாம் ஸ்பான் ஆகும். ட்ரூ எண்டிங் கணக்கு பூ இங்கே ஸ்பான் ஆகலைங்கிறதால இந்த வாட்டி ட்ரூ எண்டிங் பண்ண முடியாது. சரி எங்கடா போச்சு கட்டர்னு நான் தேடிட்டு இருக்கக்குள்ளே இங்கே தான் அந்த பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரிக்கு பக்கத்தாலே கட்டர் வச்சுருக்கிறான் படுவாவே போய. இப்படி தெரிஞ்சது தான் நான் க்ரீன் ஹவுஸ் கீயே நான் எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை, இங்கேயே டேரெக்டாக வந்துருக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து க்ரீன் ஹவுஸில் பவர் ஆஃப் பண்ணாமல் அந்த பேட்டரியை எடுத்தோன்னா நமக்கு ஷாக் அடித்து நம்ம செத்துருவோம். அதனால தான் இந்த பேட்டரியை வந்து பவர் ஆஃப் பண்ணுறோம் நம்ம. சரி ஓகே, பேட்டரி கிடச்சிருச்சு. பேட்டரி இங்கே போட்டு மறுபடியும் நம்ம வந்து கிளாஸ் ரூமுக்கு போய் வேறு ஏதாவது கிடைக்குதுன்னு பார்ப்போம், கிளாஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, வந்தாச்சு. பசில்ஸை மட்டும் நான் அப்பப்போ சொல்லிடுறேன், ஏன்னா பசிலுக்காகவும் என் சேனலில் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுடா. அதனால் ஆல்ரெடி பசில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கேம் பிளே என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை. ஓகே, கிளாஸ் கிடச்சிருச்சு நமக்கு. ஓகே, இந்த கிளாஸை வந்து எதுக்குன்னா அதையும் நான் பின்னாடி சொல்கிறேன், இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் நம்ம சேஃபாக. ஈவில் லேண்ட் ஒன்றா கம்பேர் பண்ணக்குள்ளே ஈவில் லேண்ட் டூவில் வந்து பசில்ஸ்ன்னு பார்த்தா அந்தளவுக்கு கிடையாது. அதுவும் இல்லாமல் இதை நான் நிறையா வாட்டி விளாண்டு ரிஹர்சல் பண்ணிட்டதால எனக்கு வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. இந்த கேமை முடிக்கிறதில்ல கரெக்டாக ஆர்டராக வந்து என்னால் முடிக்க முடியும் இப்போதைக்கு. சரி ஓகே, ரெண்டுத்தையும் எடுத்தாச்சு. ஓகே, ட்ரா பண்ணோன்னே ஒரு கிளாஸ் பீஸ் வந்தது பாருங்கள், அதுதான் நமக்கு பசிலுக்கு தேவை. நமக்கு அந்த மொத்த கிளாஸும் தேவையில்லை. ஸோ அந்த பசில் அப்போ அந்த கிளாஸ் எதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம போய் ஸ்கேல் எடுத்துகிட்டு வந்துடலாம். டக்கு டக்கு டக்குன்னு போய். ஓகே, இந்த இடத்துல தான் பார்த்தேன் ஸ்கேலை. எங்கே இங்கே தானே இங்கேயோ பார்த்த மாதிரி. ஓ, இங்கே இருக்கா? ஓகே ஓகே ஓகே. இந்த ஸ்கேல் எதுக்குன்னா நமக்கு வந்து அட்டிக்கு போகிறதுக்கான லிவர் வந்து உடஞ்சிருக்கும். அதனால் அந்த லிவரை வந்து மேலே புஷ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கேலை. மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. இது பசிற்கு கண்டிப்பாக தேவை. ஓகே, இது கொண்டு போய் வச்சிடலாம். அப்புறம் அந்த பேட்டரியும் கிளாஸும் எதுக்குன்னா நமக்கு வந்து மெயின் டோருக்கான சாவி வேணும்ல, அப்போ தானே தப்பிச்சு போக முடியும். அதுக்கான பசிலுக்காக உதவுறது தான் இந்த இதுவும் இந்த கிளாஸும் இந்த பேட்டரியும். ஓகே, அட்டிக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளாஸை கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகே, இதுதான் தேவை, அந்த மொத்த கிளாஸும் தேவையில்லை. வேணாம், பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பேட்டரி தான் கொஞ்சம் கடினம். ஓகே, வச்சுட்டு வந்துடலாம். மேலே ஏறுவோம். இந்த இடத்துல ஈவல் நான் வராமல் இருந்தால் சரி, முடிஞ்ச அளவுக்கு அவங்க இருந்து தப்பிக்க பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக, பார்க்கலாம். இங்கே யாரும் இல்லை. ஓகே, நம்ம போய் வச்சிடலாம். நம்ம போய் ஓகே, இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு வேலைப்பாடு பண்ண போகிறோம். அதுக்கு கூடிய விரைவில் சொல்கிறேன். ஓகே, பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து சாதாரண குட்டி பையன் கிடையாது, நமக்குள்ளே ஒரு கிரெயின் இருக்குது. அது போக போக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க எதனாலன்னு. இப்போ நம்ம போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பசில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, அதை நான் வந்து காட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால தான் புரியும். அதனால தான் நான் வந்து இப்போ சொல்ல முடியலனால. ஓகே, கிளாஸ் எடுத்துடலாம். கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம். போய் சொருவிட்டு வந்துடலாம். ஓகே, அங்கே வந்து அந்த அட்டிக்கில் வந்து ஒரு டெலஸ்கோப் இருக்கும். அந்த டெலஸ்கோப்பில் வந்து லெங்ஸ் வந்து பாதிப்படைஞ்சிருக்கும். அதனால் அதை கழட்டிட்டு இதை மாட்டுறதுக்காக தான் இந்த கிளாஸு. சரி ஓகே, கொஞ்சம் கஷ்டம். ஆஹா, பார்த்துட்டாங்கய்யா. உடம்புலையே நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அவங்க வந்து போகட்டும், போனதுக்கப்புறம் தான் நம்மளால் வர முடியும். ஆனால் அதுக்கு ஒரு நம்மக்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா, நம்ம வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்திருக்குறோமா, கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்குறோமா, இங்கே வந்து கொஞ்சம் சத்தத்தை எழுப்புவோம். கொஞ்சம் நேரத்துக்கு சத்தத்தை எழுப்பி இங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு அங்கே வரமாட்டாங்க. ஸோ இதை கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு பார்க்குறேன் நான். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். அங்கே வந்த மாரி தான் ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுது, அதனால் நான் அங்கே வந்துட்டேன். நம்ம போய் கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். என்னப்பா நடந்துச்சு இப்போ? கோயில் முடிச்சிருச்சா? இது என்ன, நல்ல வேலை ஈஸியில் வச்சுட்டால அது நல்லதான் போச்சு. நான் இப்போ போகிறேன், அப்புறமா வரேன்ப்பா. ஓகே, ட்ரூ எண்டிங் இங்கே தான் நடக்கும். அதனால் இதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதை நம்ம எஸ்கேப். ஆஹா, போ 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 போ, இது துரத்துக்கிட்டு வேறு வருது. நல்ல வேலை போயிட்டோம். அவங்க போகிற வரைக்கும் ஒரு மண்டலத்துக்கு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்ப்பா நான். என்கிட்டேருந்து ஓடி தப்பிக்க முடியாது குட்டி பையன்னு சொல்கிறாங்க.
போகட்டும், நம்ம எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? நம்ம பேசாமல் சர்ச்சுக்கான வேலையை முடிச்சிட்டா நம்ம போய் மொதல் கோடை பார்த்துட்டு வந்துடலாம். கோடை பார்த்து அந்த எலும்பு எடுத்துகிட்டு வந்துடலாம். சர்ச்சுக்குள்ளே வந்து ஒரு எலும்பு இருக்கும், ஒரு பொட்டிக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எலும்பு யாரோடதுன்னு நமக்கு வந்து கிளியராக சொல்லலை, ஆனால் பூட்டி வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம வந்து நம்பரை நோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் அந்த இதை எடுத்துகிட்டு வந்துடலாம், அதாவது எலும்பு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கால் எலும்பு அது சொல்லப்போனால். ஓகே, இங்கே சர்ச்சு போய்டுவோம் இல்லை. ஸோ வேறு இடத்துல இருக்கிறதால நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து ஈஸியாக அந்த எலும்பு எடுத்துகிட்டு வந்துடலாம். அங்கே யாரும் இருக்கவும் மாட்டாங்க. பசில் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே 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 ஓகே, அப்படியே நான் எலும்பு எடுத்ததுக்கப்புறம் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, சுற்றிட்டு ஓடி போயிடலாம். நம்ம அட்டிக்கில் போய் அந்த வேலையை முடிச்சிடலாம். ஓகே, பாஸ்வேர்டு போட்டுடலாம். 06 47 4 6 7 என்ன 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 ரசம்? ஓகே, ஏதோ ஒன்று வந்துருச்சுப்பா. ஓகே, எலும்பு கிடச்சிருச்சு நமக்கு. இது எவனோட எலும்புன்னு சத்தியமாக தெரியல. இப்போ நம்ம இப்படி கையோடு கையாக பசுல வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஈவ்லனுக்கு அப்புறம் இன்னும் ஒரு நன்று இருப்பாங்க இதுக்குள்ளே, இந்த வீட்டுக்குள்ளே. அவங்க வந்து இந்த பெல் அடித்தோன்னா அவங்க வந்து இங்கே யாராவது வந்திருக்கிறாங்களான்னு பார்க்க வருவாங்க. ஏன்னா இது ஒரு சர்ச்சுங்கிறதால ஆலோசனை கேட்குறதுக்கு இங்கே வருவாங்கள்ல. ஸோ அதுக்காக தான் அவங்க கீழே வர நேரத்தில் நம்ம இங்கே போய் இங்கே இருக்கிற டப்பாவை வந்து தட்டி விட்டுருணும். அவங்க இருக்கக்குள்ளே தட்டி விட முடியாது நம்மளால், ஏன்னா பார்த்துட்ருப்பாங்களே. ஸோ இந்த பசுலுக்கு பின்னாடி வந்து ஒரு சூப்பரான ஒரு டீட்டெயில் இருக்குது. ஒரு மொபைல் கேமரா இருந்தாலும் ஒரு சூப்பரான டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. அதனை இப்போ நான் வந்து காட்டுறேன் உங்ககிட்ட, நல்லாயிருக்கும். ஓகே, நான் இப்போ நான் கேமை முடிச்சுட்டு க்ரியேட்டிவ் மோடில் தான் இருக்கிறேன். அதனால தான் இவங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இப்போ இவங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்குறாங்களா, இதுதான் சொல்லப்போனால் கட்சியில் நடக்கும். அந்த போன் எடுத்ததுக்கப்புறம் இவங்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரைட்டாக கீழே போய் அந்த பெல் அடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இங்கே இருக்கிற பெல் டங்குன்னு அடித்தோன்னா இப்போ மேடம் வந்து அங்கேருந்து நடந்து வருவாங்க பாருங்கள். கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுடுறேன். நம்ம பசில் முடிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் இது வந்து கட்ஸின்னு பார்த்தீங்களா, ட்ரிகர் ஆகிறது. இது ஒரு நல்ல டீட்டெயில் ஒர்க்கு, அதனால தான் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்க்குறாங்களா, இப்போ யார் இல்லைன்னு கவனிக்கிறாங்களா. இப்போ திரும்பவும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போயிடுவாங்க. அந்த கேப்பில் நம்ம அதுக்குள்ளே நம்ம குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஐஸ்கிரீம் டப்பாவை அந்த போன் வச்சு தள்ளி விட்டுணும். நம்ம வந்து சின்ன பையங்கிறதால நமக்கு வந்து கையேட்டாது, அதுக்காக தான் அந்த போனு. ஸோ இப்போ போய் அந்த போன் எடுத்துடலாம். இப்போ விண்டோ ஓப்பன் பண்ணி ஐஸ்கிரீம் டப்பா அதுக்குள்ளே வந்துட்டாங்க, ஆனால் நம்ம தள்ளி விட்டாச்சு. இப்போ வந்து விண்டோ முடிடலாம். பாருங்கள் பதறாங்களா, ஐஸ்கிரீம் எப்படி வச்சுன்னு ஆயிடுறாங்களா, இப்போ ஐடியா வரும் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணலான்னு இவங்க இப்போ மறுபடியும் கீழே போகிறாங்க. இப்போ அதுக்குள்ள நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே நம்ம கீழே போயிடலாம். இப்போகட்டும் ஃபுல் கட்சி நீ காட்டிடலான்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ நம்ம போவோம். ஓகே 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 ஓகே. இப்போ எங்கே வந்தானா, இவன் தான் கரெக்டாக வந்துட்டாங்க. இப்போ இங்கே டெலிஃபோன் இருக்குதா, இப்போ ஃபோன் பண்ணி ஐஸ்கிரீமை வர வைக்கிறதுக்காக பார்க்குறாங்க. இது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து இங்கேருந்து அட்டிக்கு போகிறதுக்கான டைமுக்காக தான் இந்த கட்சினை இவங்க ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு சின்ன டீட்டெயில் ஒர்க்கு தான், ஆனால் நல்லா பண்ணியிருக்கிறதால தான் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்துருக்கிறாரு, அதாவது ஐஸ்கிரீமோட அப்பா ராட் சாலவன் வந்திருக்கிறாரு. அவர் தான் இந்த டைமில் வந்து ஐஸ்கிரீம் மேக்கர், பெஸ்ட் ஐஸ்கிரீம் மேக்கர். ஸோ இப்போ அவர் வந்து பெல் அடிப்பார் பாருங்கள். அவர் ஐஸ்கிரீம் கொண்டு வந்துட்டார், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ மேடம் வந்து வெளியில் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவாங்க பாருங்கள். ஓகே, வெளியில் அந்த கட்சின் ட்ரிகர் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இந்த கட்சின் வந்து பார்த்திங்க எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், இந்த சின்ன மொபைல் கேமாக இருந்தாலும். ஸோ இதுக்கு அவுட்டோரில் என்ன நடக்குங்கிறதையும் இதுக்கப்புறம் நான் வந்து பசிலில் காட்டுவேன் நான். ஏன்னா பசிலில் அது கண்டிப்பாக வந்து தான் தீரும். ஆனால் இதை பார்க்க முடியாது, இந்த கட்சினை வந்து நம்ம இந்த கேம் விளாண்டுருக்கக்குள்ளே பார்க்க முடியாது. அதனால தான் இதை வந்து எனக்கிட்ட காட்டுறேன். ஓகே, இப்போ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம போய் அவுட்டோர், இப்போ நம்ம போய் பார்த்தோன்னா அங்கே போய் ஐஸ்கிரீமை பழந்து கட்டிகிட்டு இருப்பாங்க பாருங்கள். ஓகே, வந்துட்டாங்களா, வச்சுட்டாங்களா, திறந்துட்டாங்களா, அவ்வளோதான். இப்போ உட்காந்து ஐஸ்கிரீமை பழந்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. லவ்கு 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 லவ்கு. இப்போ அவுட்டோர் கட்சி நான் வந்து அவங்க கிட்டே காட்டுறேன். அது பசிலே வரும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நம்ம அட்டிக்கு போயிடலாம். நம்ம
அத்திக்கு வந்து இப்போ வந்து இதாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எல்லோரும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம போய் கிளாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த நேரத்தில் வந்து அவங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்க இவருக்கு, ராட் சலவனுக்கு, ஜோசப் சலவனுக்கு, ஐஸ்கிரீமோட அப்பாவுக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, கரெக்டாக வந்துட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கட்சின் மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகே அவ்வளவுதான். ஓகே அவங்க போயிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை, நான் கட்சினை வந்து டீட்டெயிலாக காட்டலாம். ஸோ ஓகே, இப்போ இந்த வழியாக ராத் அண்ணா ஜோசப் சலவன் வருவார், ஐஸ்கிரீமோட அப்பா. இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக மறக்காமல் லைக்கே தெரிவிங்கள். ஸோ இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கேப்பில் அந்த பசுரை சொல்கிறேன், அந்த ரெட் கலர் டோருக்கு பக்கத்தில் ஒரு லைட்டிங் செட்டப் இருக்கும். ஸோ இங்கேருந்து அந்த லைட்டை உடைக்கிறதுக்காக தான் இந்த பக்கத்தில் இருக்கிற லிவர். கரெக்டாக நம்ம அந்த ட்ரைனேஜுக்கு நேராக அந்த லைட் பல்பை நம்ம உடைச்சோன்னா அவங்க சாவியை வந்து அதிர்ச்சியில் கீழே போட்டுருவாங்க, கரெக்டாக வந்து கார்டன் ஏரியாவுக்கு போயிடும். இதுதான் இப்போதைக்கு பிளானு. ஓகே, ஜோசப் சால்வன் வந்துட்டாரா, ஸ்டைலாக வண்டி நிறுத்துறாரு பார்த்தீங்களா, அதான் கெத்து. இவருக்கான ஸ்டோரி இப்போ வரப்போகுது ஐஸ்கிரீம் சிக்ஸில், எப்படி செத்தாருன்னு. ஸோ அதையும் நம்ம கேம் ப்ளே பண்ணிடலாம். நம்ம கேமு அந்த கட்சின் நான் அதை போட்டிருப்பாங்க கண்டிப்பாக, அதில் வந்து பெல் அடிக்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போ இங்கேருந்து அந்த நன் வருவாங்க. இவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போது இதில் விக்கிபீடியாவில் பார்த்தா தான் தெரியும். கே அதே ஐஸ்கிரீம் டப்பா இந்த கட்சின் இந்த ஒரு வாட்டியில் பழம் எத்தனை வாட்டி பண்ணாலும் இவங்க வருவாங்க, ஐஸ்கிரீமு கொடுப்பாங்க, போவாங்க. எத்தனை வாட்டி வேணாலும் சலைக்காமல் வந்து கொடுத்துட்டு போவார் மனுஷன், அவங்களும் எத்தனை வாட்டி வேணாலும் சலைக்காமல் வாங்கிட்டு போவாங்க சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்களா கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ இது கரெக்டாக கார்டன் ஏரியாவுக்கு போயிடும், அங்கேருந்து நம்ம வந்து சாவி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு தெரியாது இந்த இது வந்து சாவி வந்து கீழே வந்துருச்சுன்னு, அவங்க படிக்க பார்த்தும் பார்க்காத மாரி போயிடுவாங்க. சரிக்கு இப்போ நம்ம போய் கார்டன் ஏரியாவுக்கு போய் சாவியை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல வேலை இந்த கச்சின் முடிகிற வரைக்கும் யாரும் வரல, அது வரைக்கும் சந்தோஷம். போய் எடுத்துகிட்டு நம்ம போய் மெயின் டோரில் போய் சாவியை போட்டோன்னா முடிஞ்சுது, இந்த கேமே முடிஞ்சுது அதோட. ஓகே 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 அவ்வளோதான். இப்போ நம்ம கார்டன் ஏரியா எங்கே இருக்குது, சின்ன கேம் தான் இல்லை, நம்ம வந்து பெருசு பெருசாக நினச்சிருந்தோம். ஆனால் ஈவன்லாம் 2-1 கம்பேர் பண்ணக்குள்ள அது கொஞ்சம் ரொம்ப சின்ன கேம் தான் உண்மையை சொல்லப்போனால். ஓகே இப்போ நம்ம எங்கே இருக்கோம், எங்கே இருக்கோம், எங்கே இருக்கோம், இந்த சைடு தானே. ஆ ஓகே, இந்த சைடில் வந்து அடுத்த அந்த ஹசார் எண்டிங்கில் வந்து இன்னும் நிறையா விஷயம்லாம் நம்ம பண்ணணும். ஸோ இதை விட அது பெருசாக இருக்கும், அதனால் அதை வந்து அடுத்த பார்ட்டியில் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ எஸ்கே பார்க்க போகிறோம், ஒரு வாட்டி கூட அடி வாங்கலை, பரவாயில்ல, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் நான் சொல்லப்போனால். எந்த அளவுக்கு நான் ஸ்க்ரீனில் வந்து அந்த பட்டன்ஸே தெரியாத அளவுக்கு, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் உங்களுக்கு, அந்த அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. சரி போயிடலாம், நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, ஆனால் யாரும் அடிக்காமல் இருந்தால் சரி. இதுக்கடுத்து இந்த ஃபுல் கேமே முடித்ததுக்கப்புறம் நான் வந்து எல்லா எண்டிங்கையும் காட்டுறேன், குட் எண்டிங்கு, ட்ரூ எண்டிங்கு, எஸ்கேப் பண்ணுறது அந்த இதெல்லாம். அப்புறம் இந்த ரெண்டு சிக்கன் இருக்குது பாருங்கள், ரெண்டு ராப்ஸ்டர்ஸ், அதுங்க ரெண்டும் கொத்துனா எப்படி எப்படிலாம் எண்டிங் மாறும் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இவன் பக்கத்தாலேயே நிற்கிறான், அதுக்குள்ளே போச்சான். இவன் கொத்துனானா ஒரு எண்டிங்கில் மாறும், அவன் கொத்துனானா இன்னும் ஒருத்தன் பல்காக ஒரு கோவில் இருக்கும் பாருங்கள், அவன் கொத்துனா ஒரு எண்டிங் மாறும், அதெல்லாம் நான் அடுத்த பார்ட்டில் போடுறேன். இப்போதைக்கு இந்த கேமை முடிச்சிடலாம். சே இவ்வளோனாலே ஒன்றும் பண்ண முடியல, இந்த கோழி குஞ்சு வந்து என்னை முடிச்சிருச்சே. ஓகே இவ்வளோ போயிட்டு வரேன், தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஓகே 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 தூங்கிட்டு இருக்கிறதால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடடடடடடா வா 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 வந்துரு 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 வந்துரு, அவ்வளோதான்ப்பா கேம் முடிச்சாச்சு, போயிட்டு வரேன் இவ்வளோ. சைக்கிள் ஏப்பில் ஆப் அடிச்சிட்டேன் நான். ஓகே ஓகே பா 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 பா, மெதுவாக மெதுவாக போ, மெதுவாக போகலான்னு பார்த்தா ஈவில் மீச்சிக்கிட்டாங்க. ஆ கஜக்சா போட அந்த சைடு உள்ளவா, ரொம்ப குளிராக இருக்குது, அவன் போனால் போனால் போகிறேன் வேணுங்கிற மாரி சொல்கிறாங்க. அவ்வளோதான்ப்பா கேமை முடிச்சாச்சு, இப்போ நம்ம எவ்வளவு நேரம், சரி ஓகே முடிச்சிடலாம்ப்பா. அவ்வளோ கைஸ் இந்த வீடியோ, இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சதா லைக்கை ஷேர் கமெண்ட்லாம், தெரிவிக்கலாம், சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மதுவரை உங்களிடம் இருந்து வீடியோ பெறுவது உங்கள் கேம் பேஜ் சமோ பாய் கைஸ் போய் எடுத்து வரனால வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.